இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தினமும் 12 மணித்தியாலங்கள் மேம்பட்டு நடைமுறைப்படுத்தலாம் என வெளியான புதிய தகவல். வெளிநாட்டு தூதுவர்கள் ஜனாதிபதியிடம் வழங்கியுள்ள உறுதி. யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சங்கிலியன் தோரண வாயில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து கடன் நிவாரண வேலைத்திட்டத்தை ஆரம்பிக்கும் இலங்கை. சிறுவர்களிடையே வேகமாக பரவும் நோய் தொற்றுகள், பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள பல அமெரிக்க டாலர் பெறுமதியான மருத்துவ பொருட்கள். போக்குவரத்து போலீஸ் அதிகாரி மீது முச்சக்கர வண்டி மோதி விபத்து. விமானப்படையினரின் குண்டு வீச்சில் பலியான 21 மாணவர்களின் 27 ஆண்டு நினைவஞ்சலி. தியாக தீபம் தெளிவனின் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு விடுத்துள்ள கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் மின்சார உற்பத்திக்காக நிலக்கரியை இறக்குமதி செய்யாவிட்டால் 10 அல்லது 12 மணி நேரம் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டி ஏற்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது கையிருப்பில் 2,50,000 மெட்ரிக்டன் நிலக்கரி உள்ளது. கையிருப்பில் உள்ள நிலக்கரி அக்டோபர் 28 வரை மட்டுமே போதுமானது. நுரைச்சோலையில் உள்ள 2 மின்புறப்பாக்கிகளையும் இயக்குவதற்கு நாளொன்றுக்கு 5,000 மெட்ரிக்டன் நிலக்கரி தேவைப்படுகிறது. நிலக்கரி இல்லாவிடில் 900 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின்கட்டமைப்பில் இருந்து இழக்க நேரிடும். மின்சார தேவையில் 35% நிலக்கரி உற்பத்தி செய்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த விலைக்கு சமர்ப்பித்த நிறுவனத்துக்கு நிலக்கரி விலை மனு வழங்கப்பட்ட போதிலும் மற்றொரு நிறுவனம் நீதிமன்ற நடவடிக்கையில் இறங்கியதன் காரணமாக விலை மனு பெற்ற நிறுவனம் நிலக்கரி வழங்க மறுத்துள்ளமையினால் நிலைமை தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் இதிலிருந்து விடுபட 5 நாட்களுக்கு ஒருமுறை நிலக்கரி கப்பலை கொண்டுவர வேண்டும் என்றும் அதற்கு 21 மில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதாகவும் கடந்த வருடம் செய்த 19 முன்பதிவுகளையும் பணம் கொடுத்து வாங்குவதே தீர்வு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தலா 60,000 மெட்ரிக்டன் நிலக்கரி அடங்கிய 5 கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள லங்கா நிலக்கரி நிறுவனம் முதலாவது கப்பல் அடுத்த மாதம் 20 முதல் 25 நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக வெளிநாட்டு தூதுவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளனர். கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவியை பெறுவது தொடர்பில் ஜனாதிபதி நேற்றைய தினம் வெளிநாட்டு உயர்ஸ்தானிகர் மற்றும் தூதுவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பாரிஸ் கிளப் மற்றும் பாரிஸ் கிளப்பில் அங்கத்துவம் அல்லாத 23 நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் கொண்டனர். கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்களை இவ்வருட இறுதிக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்து வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான முன்னேற்றம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஆகியோர் இதன்போது விளக்கம் அளித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கோவிட் தடுப்பூசி ஏற்றல் தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தலைமையில் புதன்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக 3வது 4வது தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாவிடில் இறப்புகள் அதிகம் ஏற்படும் சந்தர்ப்பம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்களுக்கு வைசர் தடுப்பூசிகளை ஏற்றுதல் தொடர்பான அறிவுறுத்தல்களையும் விழிப்புணர்வுகளையும் வழங்குமாறு பிரதேச செயலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் க மகேசன், யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன், சமுதாய வைத்திய நிபுணர் சு சிவகணேசன் மற்றும் பிரதேச செயலாளர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சங்கிலியன் தோரண வாயில் புனரமைப்பு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் திணைக்களமும் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் இணைந்து புனர் நிர்மாண பணிகளை ஆரம்பித்துள்ளன. இதற்காக 2.3 மில்லியன் ரூபாய் செலவு மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிதி பங்களிப்பினை யாழ்ப்பாண மரபுரிமை மையம் வழங்கவுள்ளது. குறித்த தோரண வாயிலின் பாதுகாப்பு, புனர் நிர்மாணம் மற்றும் நில வடிவமைப்பு ஆகிய செயற்திட்டமே முன்னெடுக்கப்படவுள்ளது. சங்கிலியன் தோரண வாயில் அல்லது சங்கிலித்தோப்பு வளைவு என அழைக்கப்படுவது யாழ்ப்பாண அரசின் கடைசி மன்னனான சங்கிலியனின் மாளிகை அமைந்திருந்த இடம் என கருதப்படுகிறது. சங்கிலித்தோப்பு வளைவு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு சிறிது தூரத்தில் இது அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
81 மில்லியன் அமெரிக்க டாலர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதார கடன் நிவாரணம் கோரி சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பட்ட தனது வேலைத்திட்டத்தை இன்று முதல் இலங்கை அரசாங்கம் ஆரம்பிக்கின்றது. இதன்படி முறையாக அதன் உத்தியோகபூர்வ மற்றும் தனியார் கடன் வழங்குநர்களுடன் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கத்தை சமர்ப்பிக்க உள்ளது. கடந்த April 12 அதன் அனைத்து வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவதையும் நிறுத்திய இலங்கை September 1 நாணய நிதியத்துடன் 4 ஆண்டுக்கு 2.9 பில்லியன் டாலர் என்ற விரிவாக்கப்பட்ட நிதி வசதி பணியாளர் அளவிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதிகள் கடனாளிகளிடமிருந்து கடன் உத்தரவாதங்கள் என்று அழைக்கப்படுவதை இலங்கை பெறுவதை பொறுத்திருந்தது. இதன்படி இலங்கை சுமார் 29 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மறுசீரமைக்க விரும்புகிறது. இதில் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் 19 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இந்த நிலையில் கொழும்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இலங்கை கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முறைப்படி இன்று ஆரம்பிக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கை சிறுவர்களிடையே மீண்டும் கை கால் மற்றும் வாய்களில் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக குழந்தை நல வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காய்ச்சலுடன் அல்லது காய்ச்சலின்றி சிறார்களின் கை கால் மற்றும் வாயை சுற்றி சிவப்பு நிறத்தில் தழும்புகள் அல்லது வெள்ளை நிற கொப்பளங்கள் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இது தொடர்பில் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் 6 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இந்த தொற்று ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொப்பளங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுமாயின் பிள்ளைகளை வெளியிடங்களுக்கு அனுப்பாது சில நாட்கள் வரை வீடுகளில் வைத்திருக்குமாறு பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி லாப நோக்கற்ற வழக்குநர்களின் ஒன்றான அமெரிக்கா ரேஷ் 773,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான அவசரமாக தேவையான மருந்து பொருட்களை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த நன்கொடையானது மகப்பேறுக்கு முந்தைய மற்றும் பாலூட்டும் தாய்மாருக்கான விட்டமின்கள், நாள்பட்ட நோய்க்கான மருந்துகள், சிரஞ்சிகள் மற்றும் கையுறைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளை கொண்டுள்ளது. வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க அமெரிக்கா ரேஷ் என்ற இந்த மருத்துவ பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நன்கொடைகளை வழங்குவதற்கு உதவும் வகையில் இலங்கை மற்றும் அமெரிக்காவில் உள்ள சுகாதார அமைச்சுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த முக்கிய நிகழ்வை குறிக்கும் வகையில் வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் முறையான சான்றிதழ் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தூதுவர் மகிந்த சமரசிங்கவிடம் அமெரிக்கர்ஸ் துணை மருத்துவ அதிகாரி சாதனா ராஜமூர்த்தி இந்த சான்றிதழை கையளித்துள்ளார். அமெரிக்கர்ஸ் என்பது ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட நிவாரணம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பாகும். இது வறுமை அல்லது பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் உயிரை காப்பாற்றுகிறது மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி ஒந்தாச்சி மடம் பகுதியில் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் சம்பவத்தினத்தன்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் ஒந்தாச்சி மடம் பிரதேசத்தில் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி போக்குவரத்து போலீஸ் அதிகாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதையடுத்து போலீஸ் அதிகாரி படுகாயம் அடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விமானப்படையினரின் குண்டுவீச்சில் பலியான 21 மாணவர்களின் 27 ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்றைய தினம் நாகர்கோவில் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது. 1995 செப்டம்பர் 22 அன்று விமானப்படையினரின் பொக்காரா விமானம் வீசிய குண்டு தாக்குதலில் நாகர்கோவில் மகா வித்தியாலயத்தில் 21 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். உயிரிழந்த மாணவர்களின் நினைவாக பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு முன்பாக 2 பிள்ளைகளை பறிகொடுத்த சுந்தரலிங்கம் என்பவர் பொது சுடரினை ஏற்றி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சுடர்கள் ஏற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் நினைவுக்கு தூபிக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பாடசாலை மண்டபத்தில் 21 மாணவர்களின் திருவுருவப் படங்கள் வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனுக்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை உண்ணா நோன்பு இருந்து எங்களுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் அனைத்து தமிழ் உறவுகளும் செய்ய வேண்டும் என தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் பொது கட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் பொது கட்டமைப்புக்கும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் மற்றும் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதன் பின்னர் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினர் கூட்டாக ஊடக சந்திப்பை நடாத்தி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.